عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون சகோதரர்களே, இந்த சமூகத்திலே ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்படி நாங்கள் இறைவனுக்கு இணை வைக்காமல் தௌஹீதை கடைபிடித்து வாழ்கின்றோமோ அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதிகமான சில நபிமார்களுடைய வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு சில வரலாற்று சம்பவங்களை சொல்லி காட்டி கொண்டான். அதில் எங்களுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கும் போது نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக கோபத்தை விட்டு ஒதுங்கி இறைவனின் அருளை பெற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சில மாதங்களுக்கு முன்னால் இதே மாதிரி இதே போன்ற ஒரு ஜும்மா மேடையிலே பொறுமை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பேசுகின்ற ஒரு நான்கு குர்ஆன் வசனத்தை நாம் பார்த்தோம். அதோடு ஒட்டி பொறுமையை நபிமார்கள் எப்படி கடைபிடித்தார்கள், அதனுடைய சிறப்பு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படியெல்லாம் கொடுத்தான் என்பதை பார்த்தோம். இந்த சமூகத்திலே ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாங்கள் இறைவனுக்கு இணை வைக்காமல் தௌஹீதை கடைபிடித்து வாழ்கின்றோமோ அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு மனிதனுக்கு தேவையான சமூக ரீதியாக சில வரலாற்று சம்பவங்களை அல்லது கட்டளைகளை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு திருமறை குர்ஆனிலே எங்களுக்கு கட்டளையிட்டிருப்பார். எப்படி நாங்கள் இணை வைக்காமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ
அதே போன்று அல்லாஹ்வுத்தான திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற சில படிப்பினைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தான அதிகமான சில நபிமார்களுடைய வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு சில வரலாற்று சம்பவங்களை சொல்லி காட்டு கொண்டோம். அதில் எங்களுக்கு சமூக ரீதியாக குடும்ப ரீதியாக சில படிப்பினைகள் இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வுத்தான திருமறை குர்ஆனிலே இந்த கோபம் சம்பந்தமாக அல்லாஹ்வுத்தான ஓரிரு இடங்களிலே பேசுகின்றார். ஆனால் அல்லாஹ்வுத்தான பல வருடங்களுக்கு முன்னால் இந்த பேசக்கூடிய சில பண்புகளை இப்போது வாழக்கூடிய அறிஞர்கள் அறிவுள்ளவர்கள் சில ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இப்ப கண்டுபிடித்து சொல்லுவாங்க. அதிகமாக புத்தகங்கள் வாசிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அதிகமாக சைக்காலஜி மனரீதியாக சில தகவல்கள் சொல்லக்கூடியவர்களுடைய அந்த ஸ்பீச்சியில் பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் விளங்கியிருக்கு. உலகத்தில் அண்மையில் இந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழ் தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழர் வெளிநாட்டில் வாழக்கூடியவர் ஒரு மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர் பேசக்கூடியது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதன் சில விடயங்களை இழந்து விடாமல் மானம் என்றது ஒரு மனிதனுக்கு இழக்கக்கூடாதது ஒன்றுதானே. அப்படி அந்த மானத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தோஷத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விஷயங்களை சொல்றாரு. இந்த ஐந்து விடயம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவர் மேல குறிப்பிட்ட இந்த சில விடயங்களை வந்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இழக்க மாட்டான் என்று சொல்றார். இப்போது அறிஞர்கள் படித்தவர்கள் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் பேசக்கூடியதை அல்லாஹுத்தாலா பல வருடங்களுக்கு முன்னால் திருமறை குர்ஆனிலும் அவனுடைய தூதர் மூலமாகவும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றான். அவருடைய பேட்டியில் சுருக்கம் அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதையும் இழக்காமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை அவன் விட்டுவிட வேண்டும். இது அல்லாஹுத்தாலா பல வருடங்களுக்கு முன்னால் திருமறை குர்ஆனில் பேசிவிட்டான். இரண்டாவதாக சொல்கிறார் பயம் இருக்கிறதே உள்ளத்தில் பயம், உள்ளத்தில் பயத்தை விட்டுவிட வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னால் எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு நஷ்டமோ ஒரு கவலையோ ஒரு பயமோ ஏற்பட்டு விட்டால் இது அல்லாஹ்வுடைய கலாகதிர், இது அல்லாஹ்வுடைய நாற்றம் என்று உள்ளத்தை நாம் அமைதியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிவிட்டார்கள். அடுத்ததாக சொல்றார் என்னது? பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடாது. இஸ்லாம் கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு பண்பு பொறாமை. நான்காவதாக அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? பொறுமை. நாம் சில மாதங்களுக்கு முன்னால் ஜும்மா மேடையில் பார்த்தோம் அல்லாஹுத்தாலா திருமறை குர்ஆனிலே பல பொறுமை சம்பந்தமாக பலவிதமான வசனங்களை அல்லாஹுத்தாலா எமக்கு கட்டி தந்திருக்கின்றான். அடுத்தது என்னது? எங்களுடைய உள்ளத்தில் கவலை இருக்கக்கூடாது. இந்த எல்லாமே எதோட சேர்த்து வரும்? ஒரு மனிதனிடத்தில் முதலாவது இருக்கக்கூடிய அந்த கோபம் என்று சொல்லக்கூடியது வந்துவிட்டால் அதுக்கு பின்னால இது எல்லாமே நான தம்பி மாதிரி வந்துடும். அப்போ அல்லாஹுத்தாலா இந்த மார்க்கத்தில் அதுதானே இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது. மதம் கிடையாது மார்க்கம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு ஒரு வழிகாட்டி. யார் ஒருவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாரோ அந்த இஸ்லாம் அவருக்கு ஒரு நேர்மையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அப்போ அல்லாஹுத்தாலா பேசக்கூடியதான் இன்று உலகத்தில் பேசக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரணமாக பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதனிடத்தில் கோபம் என்றது வந்துவிட்டா உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றது. இந்த எல்லா உயிரினங்களையும் விட அல்லாஹுத்தாலா மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினத்தை வந்து சிறப்பித்து இருக்கின்றான். அந்த சிறப்பு ஏன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான்? அல்லாஹுத்தாலா சிந்திக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய அந்த அறிவை அல்லாஹுத்தாலா மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஒரு காரியத்தை செய்யும் போது இந்த காரியத்தை நான் செய்தால் இதனுடைய விளைவு நல்லா இருக்குமா கெட்டதாக இருக்குமா என்று யோசிப்பான். ஒரு வார்த்தையை பேசும்போது நான் இதை பேசிவிட்டால் இந்த வார்த்தையின் மூலமாக எனக்கு நலவு நடக்குமா அல்லது எனக்கு கெடுதி நடக்குமா, என்னுடைய குடும்பத்துக்கு நலவு நடக்குமா என்னுடைய குடும்பத்துக்கு கெடுதி நடக்குமா, நான் பேசக்கூடியதால் இந்த சமூகத்துக்கு நலவு நடக்குமா அல்லது இந்த சமூகத்துக்கு கெடுதி நடக்குமா என்று யோசிக்கிறோம்.
அப்ப இந்த யோசிக்க கூடிய அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு சொன்னா மனிதனை சிறப்பித்து இருக்கின்றான் சிந்திக்க கூடிய ஆற்றல் இந்த சிந்திக்க கூடிய ஆற்றலை இல்லாமலாக்க கூடிய ஒரு நேரம் என்னது தெரியுமா ஒரு மனிதன் இடத்துல கோபம் வரும்போது அதனால தான் சொல்லுவாங்க என்னது சர்வ சாதாரணமா பேசி பேசி கொண்டிருக்கும் போது சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் வாக்கு கொடுக்க கூடாது ஒரு மனுஷன் நல்ல சந்தோஷமா இருப்பான் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறேன் வச்சுக்கொள்ளுங்களேன் ஏதோ அடுத்த நாளை விட இன்றைக்கு மனைவியோட கணவன் மனைவியாக சந்தோஷமா பேசி சிரிச்சு வளமைக்கு மாற்றமாக சந்தோஷமா இருக்கிறோம் அந்த நேரத்தை பார்த்து கல்யாணம் முடிச்சு யாருமே வைஃப் கிட்ட சொல்லிடாதீங்க என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொண்டு வருது அங்க போயிட்டு இருக்குமா என்று வாக்கு கொடுத்துடாதீங்க ஏன் வாக்கு சந்தோஷம் அறிக்க கூட தான் வாக்கு கொடுக்குறீங்க செய்ய இயலாமான்னு போச்சின்னு வைங்க அதோட கதை கந்தல் அப்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் சந்தோஷமா இருக்கும் போது யாருக்காவது வாக்கு கொடுக்க கூட அப்படியா அதை நான் செஞ்சு தாரேன் இப்படி வாக்கு கொடுக்க கூடாது எந்த விஷயத்திலும் கோபமாக இருக்கும் போதும் முடிவெடுக்க கூடாது கோபம் இருக்கும் போதும் எடுக்கக்கூடிய முடிவு யாருக்காவது நலவா அமைஞ்சிருக்குமா கோபமா இருக்கும் போது எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே சரியாக இருக்காது இஸ்லாத்துல பெரும்பாவம் என்று சொல்லக்கூடிய நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய முடிவை எப்ப எடுப்பான் ஒருத்தன் கோபத்தில் இருக்க கூட ஒன்று அவன் அவமாச்சு கொள்ளுவான் இல்லாட்டி இன்னொத்தன கொலை செய்வான் கோபமா இருக்கும் போது கெட்ட வார்த்தைகளை பேசுவான் கோபமா இருக்கும் போது இன்னொருத்தன் பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை செய்வான் அப்ப கோபத்தில் இருக்கும் போது யாருமே என்ன செய்யக்கூடாது முடிவெடுக்க கூடாது இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா அல்லாஹு தஆலா பல வருடங்களுக்கு முன்னால சொல்லிட்டான் ரெண்டே ஒப்பிட்டு பேசினாதான் விளங்கும் இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய கோபம் அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு நேரம் இருக்கும் தெரியுமா வெறும் 20 நிமிஷம் என்னதான் கோபம் வந்தாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கோபம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா 20 நிமிஷம் தான் இருக்கும் அந்த 20 நிமிஷம் கோபம் வரும்போது நாம் அந்த கோபத்தை அடக்கி கொண்டால் பெரிய ஒரு நடக்க இருக்கக்கூடிய விபரீதம் இல்லாமல் போயிட்டு அதை தான் அல்லாஹு தஆலா மூமின்களுடைய ஒரு பண்பாக சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றான் மூமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா வல் காலிமீனல் ஐல அவர்கள் கோபத்தை மென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் திருமறை குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்னது மூமின்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களுக்கு கோபம் வரும் கோபம் வராமட்டி தான் மனுஷனே இல்லை கோபம் வரும் வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா வல் காலிமீனல் ஐல அவர்கள் கோபத்தை மென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் இன்று விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது ஒருத்தனுக்கு கோபம் வரும்போது 20 நிமிடம் அவன் அந்த கோபத்தை அடக்கி கொண்டால் மென்று விட்டால் அதுக்கு பின்னால் அவனுக்கு அந்த கோபத்தால் அவன் எடுக்கக்கூடிய தீர்வு முடிவு அந்த ஒரு காரியம் செயல்பாடு அப்படியே இல்லாமல் போயிட்டு சும்மா சிந்திச்சு பாருங்க வீட்டில் நடக்கக்கூடிய பெரிய உலகத்துக்கு போக தேவையில்லை சமூகத்துக்கு போக தேவையில்லை வீட்டில் எங்களோட பிள்ளைகள் எல்லாரும் பாப்பா மாதிரி தானே கோபத்தில் இருப்போம் நாம் தொழில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அல்லது ஏதோ ஒரு ரீதியில் நாம் ஒரு டென்ஷனில் கோபத்தில் இருக்கும்போது வீட்டில் மனைவி ஏதாவது எங்களுக்கு பிடிக்காத ஒன்றை செய்துவிட்டால் அல்லது ஏனைய நாட்களில் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் கோபத்தில் இருக்கும்போது அவள் செய்யும் போது எங்களுக்கு கோபம் வந்து விட்டால் நம்ம ஏதோ ஒரு வார்த்தையை வெளியில் வாயிலிருந்து வெளியிட்டுறோம்னு வைங்க வெளியிட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் போனதுக்கு பின்னால் உள்ளத்தில் கையை வச்சு யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல திருமணம் முடித்த கணவன்மார் யோசிச்சிருக்க மாட்டீங்களா ஆஹா நான் இப்படி பேசியிருக்க கூடாது யாரோடய இருக்கிற கோபத்தை கொண்டு நான் இவள்கிட்ட மேல காட்டிட்டேனே எங்களுடைய அந்த தப்பை நாம் யோசித்தது கிடையாதா யோசிச்சிருப்போம் ஏன் அந்த 20 நிமிடம் எங்களுக்கு தாங்கி கொண்டு அந்த கோபத்தை அடக்கி கொண்டிருக்க முடியாது வீட்டில் பிள்ளைகள் குறும்பு செய்வாங்க கரைச்சப்படுத்துவாங்க எல்லா வீட்லையும் உம்மம்மார் பாப்பம்மார் சொல்லக்கூடியது என்னது நானும் 7-8 பிள்ளைகள பெற்று வளர்த்தேனே இந்த வீட்டில் பிள்ளைகள் இருந்துச்சானே பக்கத்து வீட்டுக்கு தெரியும் அப்படி வளர்ந்துச்சு இந்த பிள்ளைகள் அதுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகள் சுப்பானல்ல பேக்குட்டியல் பேசுகிறாங்க தானே பேக்குட்டியல் மாதிரி அன்றைக்கி 2 புள்ள இருந்துட்டு இந்த தோட்டத்தையே நாசமாக்குது இந்த முழு தோட்டத்துக்கே தெரியும் இந்த வீட்டில் 2 புள்ள அடிக்கணும் அப்படி பேசுகிறாங்க தானே இது இயல்பாக வரக்கூடியது அப்படி ஏதாவது பிள்ளைகள் பிசம்பு குறும்பு பண்ணின உடனே உடனே வீட்டில் இருக்கிற தாய் வைஃப் என்ன செய்வான் கோலம் நடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளையே இன்னைக்கு இப்படி செஞ்சுட்டான்
செவத்துல பாருங்க சோக்க கொண்டு வந்து செவத்துல கீறி கீறி போன கிளம்புதானே பெயிண்ட் அடிச்சோம். இப்ப இவன் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பான், வந்து புள்ளைய போட்டு அடிச்சு அடிச்சு அவன்ட டென்ஷன் எல்லாம் புள்ளையில காட்டிட்டு இப்ப புள்ள தூங்கி இருந்தானே, அதுக்கு போற புள்ளகிட்ட போயிட்டு நின்றுட்டு இந்த புள்ளைக்கு அடிச்சுட்டேனே யோசிப்பான். நான் ஏன் சொல்றேன்டா, இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது ஒருத்தனுடைய கோபம் 20 நிமிடம் அவனுடைய தலையில அவன் மனசுல இருக்குது. அந்த 20 நிமிடம் அவன் கோபத்தை பொறுத்து கொண்டால், கோபத்தை மென்று விட்டால், அதுக்கு பின்னால் அவன் அதுக்கு ஒரு அந்த கோபத்தில் ஒரு முடிவு ஒன்று எடுக்க மாட்டான். அப்ப இதான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் சொல்றான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, வல் காலிமீன ஆயில, அவர்கள் கோபத்தை மென்று விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியதை பார்க்கணும். இன்னொன்னு சமூகத்தில் பாருங்க, கோபம் வந்தவுடனே மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை செய்வாங்க தானே. கோபம் வந்தவுடனே நானா தம்பிக்குள்ள சகோதர குழுக்குள்ள தெரியுமா சொல்லுவாங்க, உண்ட மையத்துக்கு நான் வரமாட்டேன், கேள்விப்பட்டிருக்கிறோமா, உண்ட மையத்திலையும் நான் வந்து முழிக்க மாட்டேன், உண்ட மையத்துக்கும் வரமாட்டேன். அந்த கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் அதையும் தாண்டி சொல்லுவாங்க, உண்ட வாசல்ல மண்ணும் மிரிக்க மாட்டேன். யாராவது ஒரு மையத்து உளுந்ததுக்கு போறோம், மண்ணு மிரிக்காதவன் இந்த உலகத்தில் இருக்கிறானா, முகத்தில் முழிக்காதவன் இருக்கிறானா? ஏன் அந்த கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் வார்த்தையாகவும் வரும், செயல்பாடாகவும் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர், ஒரு சஹாபி வாரார், வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்திலே அந்த மனிதர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஔசினி, எனக்கு ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம் சொல்லுங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் வருது. ஒரு நபித்தோழர் வந்து, ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஔசினி, எனக்கு ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, லா தஹலப், நீ கோபப்படாத, அறிவுரை ஒரு உபதேசம் சொல்லுங்க. வாராரு அவரை பார்த்து என்ன சொல்லணும், நீ 5 நேரம் விட்டுறாம வரலான தொழுகையை தொழுதுரு, தான தர்மம் செஞ்சு கொள்ளு, நோம்பு பூடி, உன்னை தாய் தந்தையரை நல்லா கவனிச்சுக்கோ, இது ஒரு செய்யணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா, லா தஹலப், நீ கோபப்படாத. ரெண்டாவதா கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு அறிவுரையை சொல்லுங்க, லா தஹலப், நீ கோபப்படாத. இப்படி 2 தரம் 3 தரம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உபதேசம் கேட்டு வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீ கோபப்படாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கோபம் இதனால வரக்கூடிய விளைவு எந்த அளவுக்கு தூரம்னு பாருங்க. இதனால வரக்கூடிய விளைவு என்ன தெரியுமா, சைத்தானுடைய பண்பு தான் கோபிக்கின்றது. சைத்தான் எப்படி இருந்தான், சைத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல தானே, சைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல வச்சிருந்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான், படைச்சு அல்லாஹு தஆலா போட்ட கட்டளை என்னது, ஆதமுக்கு நீங்க சிரம் பண்ணீங்க, கட்டுப்படுங்க என்று சொல்றான் அல்லாஹு தஆலா சொல்றான். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை கேட்டு வானவர்கள் எல்லாமே கட்டுப்படுறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா சைத்தான் கோபப்பட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டான் பாருங்க, ஒரு கேள்வி, கோபம் வந்தவுடனே வாயில இருந்து என்ன வார்த்தை வரும் விளங்காது. இந்த சைத்தான் அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறான், ஹலக்தனி மின்னாரி ஹலக்தனி மின் தீன், இறைவா நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிறாய், நெருப்பால படைச்ச நான் மண்ணால படைச்ச ஒருத்தனுக்கு பேசி சிரம் பண்ணிவனா, யாருக்கிட்ட, ஒரு மனிதன் ஒரு மனிதன் கிட்ட கேட்டா பரவாயில்ல, சைத்தான் அல்லாஹ் கிட்ட பேசி கேட்கிறான், நான் நெருப்பால படைக்கப்பட்ட நான் மண்ணால படைக்கப்பட்ட ஒருத்தனுக்கு கட்டுப்பட சொல்றீ, நான் கட்டுப்படுவனா, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம். அந்த சைத்தான் உள்ளத்துல அந்த நொடியில வந்த கோபம் இதனால என்ன விளைவு, அல்லாஹு தஆலா மர்மை நாள் வரைக்கும் சைத்தானை சபிச்சானா இல்லையா. அப்ப இந்த கோபம் என்று சொல்லக்கூடியது சைத்தானுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சைத்தானுடைய ஒரு பண்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்மார் எடுத்து பாருங்க, நானாவும் தம்பி, நானாவும் தம்பி, அதாவது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மர்மை நாள் வரைக்கும் இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை செஞ்சான்னு சொன்னா அதுக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான். இந்த உலகத்தில் யார் கொலை செஞ்சாலும், வெட்டி கொலை செஞ்சாலும், சுட்டு கொலை செஞ்சாலும், என்னத்தை வச்சு கொலை செஞ்சாலும், கொலை செய்யறதுக்கு ரோல் மாடல் யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். கடைசியில் ஒத்தன் மர்மை நாள் வரும்போது ஒத்தனை கொலை செஞ்சாலும் அதில் ஒரு பங்கு அவர் அக்கௌண்ட்டுக்கு போய்த்து சேரும். ஏன், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்யறானே, என்ன காரணம், கோபம் தானே காரணம், ரெண்டு பேரும் அமல் செய்யறாங்க,
ஒருத்தருடைய அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான், இன்னொருத்தருடைய அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள இல்லை. கோபம் பட்டவன் யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, அவர் யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சோ அவரை கொலை செய்யறாரு. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்யறதுக்கு முன்மாதிரியா இருந்தது என்னது இந்த கோபம் என்று சொல்லக்கூடியது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா, வல் காலிமீனல் கையில கோபத்தை வென்று விடுவது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஒரு வீரன் யாரு தெரியுமா, பத்து பேர் அடிச்சு போடுறவன் நாங்களும் சொல்லுவோமே, யாருக்காவது கோபம் வந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா, எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னு வை, வைஃபுக்கும் சொல்லுவோம், பிள்ளைகளுக்கும் சொல்லுவோம், சகோதரனுக்கும் சொல்லுவோம், வெளியில் இருக்கிறார்களும் சொல்லுவோம், என்னை மட்டும் தீண்டிட்டு என்னை மட்டும் ஏதாவது நோண்டி கொண்டு வராது, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, இப்படி சொல்லுவோமே அப்படிதான். அதனால் அந்த அதாவது கோபம் ஒன்று வந்தால் ஒரு மனிதன் என்ன செய்வான் என்பதை வந்து யாருக்கும் வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த பண்பு என்ன செய்யும் சொன்னால் சைத்தானுடைய ஒரு பண்பாக மாறுது. அதனால தானே சைத்தான் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுறான். கோபம் வந்ததன் காரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகன் இன்னொரு மகனை, சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்கிறான். அந்த அளவுக்கு இது என்ன நடக்கும்னா ஒரு பெரும் பாவமான ஒரு காரியம். அதே மாதிரி பாருங்க, அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்று சொன்னால், இப்போ இந்த இடத்துல ஆண்கள் இருந்தாலும் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள் மூலம் வெளியில் போகும் தானே, பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு பண்பு என்னது, அதிகமாக பெண்கள் நரகத்தில் கண்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, யா மஹசர நிஷா தசத்தக்ன, பெண்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ அந்த ஒரு பெண் அந்த சபையிலிருந்து ஒரு பெண் எழுப்பி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பெண்கள் அதிகமாக நரகத்தில் காண்றதுக்கு என்ன காரணம், இன்னி உரித்து கொண்ட அக்ஸரவின் நகலினார், உங்களை தான் அதிகமாக நான் கண்டேன், நீங்கள் தர்மம் செஞ்சு கொள்ளுங்கள். அப்போ வந்து அந்த பெண் கேட்டோடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆண்கள் கிட்ட இல்லாத ரெண்டு பண்பு உங்கள்கிட்ட இருக்குது, என்ன ரெண்டு பண்பு, அதிகமாக பதுவா செய்வீங்க, உங்களோட கணவனுக்கு மாறு செய்வீங்க. இது ரெண்டும் நடக்கிறதுக்கு எப்போ நடக்கும், ஒரு பெண் நரகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ரெண்டு பாவம் ரெண்டு பண்பு உங்கள்கிட்ட இருக்குது, அதனால தான் நீங்கள் நரகத்தில் நரகத்துக்கு போவீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு பண்பும் எப்போது ஒரு பெண்ணிடத்தில் வரும் தெரியுமா, கோபம் வந்தாதான் வரும். ஒரு பெண் ஒரு தாய் பெத்த பிள்ளைக்கு பதுவா செய்வாங்க, நானே நீங்க அதிகமாக கண்டுபிடிங்க, எல்லா குடும்பத்திலையும் இருக்கும், பக்கத்து வீட்டுல இருக்கும். அதனால் மார்க்கம் உண்ட சொல்லிட்டா நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் உண்ட சொல்லிட்டான்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உண்ட சொல்லிட்டாங்கன்னா அது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். யாரும் எந்த வைஃப் கிட்ட இல்லை, எந்த உமா கிட்ட இல்லை, எந்த புள்ள கிட்ட இல்லை, யாரும் சொல்ல முடியாது. அதிகமா பத்து மாசம் பெத்து வளர்க்கக்கூடிய ஒரு தாய் பிள்ளையை பார்த்து பதுவா செய்வார், நாசமா போவேன், எப்ப பதுவா செய்வார். ஒரு தாய் அப்படி பதுவா செய்யறதுக்கு எந்த நேரம் வரும், தாய்க்கு கோபம் வந்தா செஞ்சிருவான். கோபம் வரும்போது மென்று விட்டா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே நீங்க மென்று விடுங்க. கோபம் வரும்போது இது சைத்தானுடைய பண்பு, இந்த கோபத்தை நான் அடக்கிக் கொள்ளணும், இது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், இது எனக்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு தாய் அந்த பண்பை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு பெண் நரகத்துக்கு போவாவா, போமாட்ட. அப்போ பாருங்க, பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறதுக்கும் இந்த கோபம் தான் முதல் காரணம். அப்போ இன்று என்னதான் அறிவாளிகள் சொன்னாலும் அல்லாஹ் தஆலா பல நூறு வருடங்களுக்கு முன்னால சொல்லிட்டான். அது மாதிரி கோபம் வந்துச்சுன்னு வைங்க, இந்த கோபத்தை அடக்கி கொள்வதோடு அது அப்படியே மறந்துடுவோம், அடுத்த ஆப்ஷனுக்கு போயிட்டுருவோம். இதுக்கு நல்ல ஒரு ஒரு அதாவது கதை எழுதுவாங்களே, வசனங்கள் எழுதுவாங்களே, அண்மையில் ஒரு புத்தகம் ஒன்று படிக்க கிடைச்சிச்சு, அதில் இருந்து அதனால தான் அந்த தலைப்பு ஏற்பட்டுச்சு. அதாவது ஒருத்தனுக்கு கோபம் வந்தால் அதில் இருக்கக்கூடிய நலவை எடுத்துட்டு கெடுதியை விட்டுவிடும். இந்த இப்போ கோபம் வந்துச்சு, இதை நான் பொறுத்து கொள்வதன் மூலம் இதை அடக்கி கொள்வதன் மூலம் எனக்கு ஒரு நலவு நடக்குதா, நலவை நினைச்சிட்டு சும்மா இருந்துடணும், கெடுதிக்கு போகக்கூடாது. ஆடு மேய்க்கக்கூடிய இடையன்றிகிறான் தான் ஆட்டடையன்னு சொல்லுமே, ஆடுகள் மேய்க்கக்கூடிய ஒருத்தன் ஒருத்தன் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தன் ஒவ்வொரு நாளைக்கும் ஆடு வந்து காணாமல் போச்சான். இப்போ இவன் கவலைப்பட்டு யோசிக்கிறான், என்னடா இந்த ஆடெல்லாம் காணாமல் போகுது, யார் எடுத்திருப்பான், கதைன்னு சொன்னாலே கற்பனை தானே. திடீரென்று இவன் இந்த ஆடுகளை தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு தேவதாவதுகிட்ட வந்தவன், அதாவது கோபம்ன்றது ஒரு மனிதனை எப்படி அழிச்சு விடும்ன்றதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதை. ஒரு தேவதாவன்ற கண்ணுக்கு முன்னுக்கு வந்தவன் வந்து கேட்டாவாம், இப்போ நீ என்னத்தை தேடுறாய், என் ஆடெல்லாம் காணாமல் போச்சு, ஆட்டை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன்.
நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல உனக்கு எது வேணும் என்று சொல்லு, அதை நான் தந்துடுறேன். என்ன ரெண்டு ஆப்ஷன்? காணாம போன உன் ஆடு வேணுமா, அல்லது உன்னை ஆட்டை யார் எடுத்து நீ தேடி கொண்டிருக்கிறீ, எடுத்தவரை காட்டையா என்று தேவதை கேட்டாவும். ஒழுங்கானவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆட்டைத்தானே தேடுறான். காணாம போன வந் காணாம போன என்ன ஆடு கிடைச்சாலே போதும் என்று எடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே. தேவதை கிட்ட சொன்னானாம், எனக்கு ஆடு வேணா, என் ஆட்டை யார் எடுத்தான் அவன் என்ன கண்ணுக்கு முன்னே கொண்டு வாங்க. அப்படியா? தேவதை என்ன சொன்னாவாங்க, உடனே இவன் கேட்டதை தானே கொடுக்கணும். இவன் ஆடை யார் எடுத்தையோ அதை கண்ணுக்கு முன்னு கொண்டு வந்தா. யார் எடுத்திருக்குது? புலி தான் எடுத்திருக்குது. அவன் காணாம போன ரெண்டு ஆட்டையும் பிடிச்சது புலி. புலி கண்ணுக்கு முன்னுக்கு வந்துட்டா என்ன நடக்கும்? இவனே இல்லாம போயிட்டுருவானே. அந்த புலி என்ன செஞ்சிச்சுனா இவனையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிட்டான். ஒரு அதாவது உதாரணமா படிப்பினையான ஒரு கதை. அப்ப எங்களுக்கு கோபம் வரும்போது நாம் எடுக்கக்கூடிய முடிவு எங்களை நாசமாக்கக்கூடிய முடிவாக ஆகிடக்கூடாது. அந்த முடிவின் மூலமாக எந்த குடும்பமோ, எந்த மனைவியோ, எந்த பிள்ளையோ, இந்த சமூகமோ இதனால் பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு முடிவு நாம் எடுக்கக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு இந்த கோபம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு இழப்புக்கு, ஒரு துன்பத்துக்கு ஒரு காரணமாகுதுன்னு பாருங்க. இது மாதிரி பல விதமான உதாரணங்களை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கோபத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பல விதமான சம்பவங்களை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆட்சியாளர், ஒரு தூதர், அவருடைய வாழ்க்கையில் கோபம் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வழிமுறை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அதாவது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தனக்கு கீழே பணிபுரிய கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய குடிமக்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கோபத்தை வந்து அழகான முறையில் கையாண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. தன்னுடைய மனைவியோடு அந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அலி அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது ஹப்சா அலி அல்லாஹர்களுடைய வீட்டில இருந்து ஒரு சாப்பாடு தட்டு வருது. கோபமடைஞ்ச நீண்ட ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்றேன். கோபமடைஞ்ச ஆயிஷா அலி அல்லாஹர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹப்சா அலி அவர்களுடைய வீட்டில இருந்து வந்த சாப்பாடு தட்டை அப்படி கையில் எடுத்து தூக்கி அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாங்க கோபத்தில். பெண்களுக்கு தெளிக்கக்கூடிய ஒரு இயல்பு தானே, திடீர்னு கோபம் வருது. எந்த வீட்டில் இருக்கும்போது உண்ட வீட்டில இருந்து சாப்பாடு அனுப்புவியான்னு கோபத்தில் தூக்கி அடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழு உரிமையும் இருக்குது கணவன் என்ற ரீதியில் தண்டிக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தையில் கண்டிக்கவும் இல்லை, செயல்பாட்டில் கண்டிக்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை குனிஞ்சி அந்த உடைஞ்சி போன சாப்பாடு தட்டை ஒன்று சேர்க்கிறாங்க. வளைச்சிருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஆரத்தும்மக்கும், உங்களுடைய தாய் கோபப்பட்டு விட்டால். எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியுடைய விஷயத்தில் கோபம் வரும்போது அந்த கோபத்தை மென்று விட்டாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பணியால் தவறு செய்யும் போது அனஸ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தாய் உம்மு சுலைம் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் அலி அவர்கள் சாதாரண ஒரு சிறு வயதில் இருக்கும் போதே கொண்டு வந்து பணியாளராக விட்டுட்டு போறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அனஸ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பணிக்காக வேண்டி, ஒரு வேலைக்காக வேண்டி வெளியில் அனுப்புறாங்க. சின்ன வயசுல விளையாட்டு புத்தியில் இருக்கக்கூடிய அனஸ் அலி அவர்கள் போறாங்க. போகும்போது அவருடைய வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்குது, இவர் போன வேலையை மறந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க, அனஸ் அலி அவர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. நினைச்சிருந்தா எனக்கு கீழே இருக்கிறவன் என்ன செஞ்சிருக்கலாம், காதை குடிஞ்சு முறுக்கி நான் உன்னை என்னத்துக்கு அனுப்பினே, நீ என்னடா செஞ்சுட்டு இருக்கிறாய், செய்வோம் தானே. அனஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நாம் பல வருடம் அல்லாஹ்வுடைய தூதர் கீழே பணியாளாக இருந்திருக்கிறேன், ஒரு தடவை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கண்டித்தது கிடையாது. தனக்கு கீழே இருக்கிறவரும் நடந்து கொண்டது, தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குடிமக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொள்றாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீதியில போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய களத்துல போட்டிருப்பாங்களே சாலுவை, அந்த செய்தியில ஹதீஸ்ல வருது, யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு சாலுவை அல்லாஹ்வுடைய தூதர் போத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கும் போது அந்த ஒரு டவல் மாதிரி போட்டால் அதில் போர்டர் இருக்குமே, அது வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய களத்தை அப்படியே நெரிச்சு பிடிக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த போர்டர் அல்லாஹ்வுடைய தூதருடைய களத்தில் தளம்பு வர்ற அளவுக்கு, தடம் பதிகிற அளவுக்கு இருக்குது. அப்படி பிடிச்ச என்ன தெரியுமா கேட்குறாரு, முகமதே, அல்லாஹ்வுடைய தூதரே,
உங்களோட பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய சக்காத்துல இருந்து எனக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? எந்த களத்தை பிடிச்சி நீ நினைக்கிறியா? தண்டிச்சிருக்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் பின்னுக்கு திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு சஹாபாக்களுக்கு ஆர்டர் போடுறாங்க, கொடுத்துருங்க. அப்ப தன்னை மனைவியோடு எந்த அளவுக்கு கோபத்தை மென்று விட்டாங்க, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களோட எப்படி கோபத்தை மென்று விட்டாங்க, தன்னை ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவர்களோடு எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கக்கூடிய அழகான முன்மாதிரி. இன்றைக்கு நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆட்சியாளர் இடத்துல அதை பார்க்கலாமா? அரசியலுக்காகவே சொல்லல, கோபத்தை வைத்து இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், கோட்டாபையுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் வந்து எரிக்க முஸ்லிம்களுடைய அந்த ஜனாசா எரிக்கப்பட்டுச்சு. எரிக்கப்படுறதுக்கு 100க்கு 100 பிரதான காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் அவருக்கு வாக்கு போடல் என்ற கோபம். இது நாங்க சும்மா வெறுமனை இன்னொத்தன் சொல்றேன், அவன் சொல்றான்னு சொல்லல. ஜமாத் தடை செய்யப்பட்ட நேரத்தில் பல தடவை நான் செயலாளர் எல்லாம் பல தடவை செயலாளர் சொல்லியிருப்பார், சில 100க்கும் மேற்பட்ட தடவைகள் டிஐடிக்கும் அதுக்கும் இதுக்கும் விசாரணைக்கு போயிட்டிருப்போம். கடைசா ஒரு 3 தரம் பத்தரமுள்ளையில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஹெட் குவார்டர்ஸுக்கு போன நேரத்தில் பாதுகாப்பு செயலாளர் இப்போ இல்லை கமால் குணரத்னா, அவர் சொல்கிறாரு, நாங்கள் எவ்வளவோ கோட்டா பேசுகிறாருக்கு சொன்னோம் அதை செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு. அவர் தண்ணியை முடிவெடுத்து அவர் அந்த அவரோட வச்சிருந்தார் ஒரு டீம் உண்டு, என்னமோ ஒரு பேருண்டு, அவங்க சொல்கிறத தான் கேட்டார். அப்போ என்ன காரணம்? எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் ஜனாதிபதி, நான் எதையும் செய்வேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க நான் நினச்சா தண்டிப்பேன் என்ற ஒரு கோபம், ஒரு வெறுப்புல செஞ்சது தானே. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்யலாரா? யார் கேட்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பார்த்து கண்ணை சிமிட்டினா செஞ்சுட்டு போற சஹாபாக்கள் கூட இருந்தாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்யலையே. இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரி. அதனால தான் இன்றைக்கு இந்த ஜும்மா மேடையில் கூட நாம் பேசுகின்றோம். கோபம் வரும்போது ஒருத்தர் எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த கோபத்தை மென்று விழுங்கி ஒரு நல்ல ஒரு ஒரு பண்பை, ஒரு அகலாக்கை காட்ட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணம். இப்படியாப்பட்ட ஒரு சில பண்புகளை, வழிகாட்டுதல்களை செய்யக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். அப்ப பொறுமையாக இருந்தாலும் அதுவும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. கோபம் என்று சொல்லக்கூடியதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கூடாத ஒன்று, மனிதனிடத்தில் வரக்கூடியது ஒன்று. அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு இணையமை வைக்காமல் வாழ வேண்டும் என்பது முதன்மை, ஏகத்துவம் தௌஹீத். ஆனால் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு இந்த மார்க்கம் பலவிதமான வழிகாட்டுதல்களை, பலவிதமான கட்டளைகளை, பலவிதமான வாழ்க்கை வரலாறுகளை எங்களுக்கு திருமறை கூறன் மூலமாக, அந்த தூதர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, அந்த தூதர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் தலைங்களுக்கு கற்றுத் தருகின்றார். அப்ப இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்தால், நாம் பின்பற்றினால்தான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமூகம் ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாறும். அதே போன்று எங்களுடைய, குறிப்பாக எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், மாணவர்கள் இந்த இளைய சமூகமிடத்திலையும் இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்று பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் கல்வி கல்வி என்று கல்வியிட பின்னாலேயே பிள்ளைகளை புஷ் பண்ணி கொண்டே இருக்கிறோம், அவங்கள வந்து தள்ளி கொண்டே இருக்கின்றோம். கல்வி கட்டாயமாக தேவை இந்த உலகத்தில். ஒரு அது மார்க்கம் கூட கல்விக்கு முதல் எடுத்த கொடுக்கின்றது. அந்த கல்வியோடு சேர்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த மார்க்க வழிகாட்டுதல்களை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன் இந்த தலைப்போடு சேர்த்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கல்வியில் உச்சகட்டத்துக்கு போனால் கூட, அதாவது எல்லா பெற்றோர்களும் விரும்பும் என்ன தெரியுமா? என்னுடைய மகன் ஒரு டாக்டர் ஆகணும், என்னுடைய மகன் ஒரு இன்ஜினியர் ஆகணும், மாற்று கருத்து இல்லை, சந்தோஷம் தான், ஆகவேண்டும். ஆனால் ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த டாக்டருக்கு என்ன நினைக்கணும்? நல்ல உள்ளம், நல்ல பண்பு, நல்ல அகலாக்கு, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தி இருக்க வேண்டும். டாக்டராக இருந்து எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தால் டாக்டர் என்ற அந்த MBBS பட்டத்தில் வேலை இல்லை. என்று சொன்னால், அண்மையில் குருநாகல்ல நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டியில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அதே வைத்தியத்துறையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய குருநாகல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவி, ஒரு யுவதியோடு வந்து காதல் தொடருது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், 3 நாள் கேம்பஸில் இருக்கிறவங்க லீவுக்கு வருவாங்களே, அந்த பிள்ளைக்கு வந்து சோமில்லாமல் போகுது மாணவிக்கு. அவன் வந்து குருநாகல் வீட்டுக்கு வரான், வந்து மறந்தெடுக்க போன நேரம் குருநாகல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. சில காலங்களுக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உடனே பிளட் செக்அப் பண்ணிவிட்டு பிள்ளையை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அந்த மாணவியை.
அவர் என்ன செய்யறாரு? கோல் எடுக்கிறாரு. போன் ஆன்சர் இல்ல. மூணு நாள் போன் எடுக்கிறாரு, போன் ஆன்சர் இல்ல. கேள்விப்படுறாரு, ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கேன். அப்படியே வந்து பார்த்து விசாரிச்சு தானே முடிவெடுக்கணும். அந்த கோபம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை மிருகமாக மாத்துறதுன்னு சொன்னால், மூணு நாள் போன் ஆன்சர் பண்ணலைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி வைத்தியத்துறையில், அதுவும் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர்ல படிச்சு கொண்டிருக்கிற ஒரு மாணவன், ஃபைனல் இயர் முடிஞ்சா ஒரு வைத்தியராக வெளியாக இருக்கிறோம், குருநாகல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த மாணவியையும் கொண்டு அவனை தற்கொலை செஞ்சு கொள்றான். காரணம் என்ன தெரியுமா? மூணு நாள் நீ போன் ஆன்சர் பண்ணல, வந்த கோபத்தில் நடந்தது. அப்ப இதுல படிப்பு என்ன தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு கல்வியில முன்னுக்கு போனாலும், இப்படியாப்பட்ட சில முடிவுகள், கோபத்தினால் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தாங்கி கொள்ளக்கூடிய இந்த சக்தி இல்லைன்னு வைக்கணும். மாற்று சமூகத்தை விடுங்க. இந்த முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை சுமந்த, அல்லாஹ்வுடைய தூதரை சுமந்த இந்த சமூகத்தில் இதை மாதிரி நடந்தால் நாம் ஃபெயிலியர் தானே, நாம் ஃபெயில் தானே. ஒன்றை கொடுத்திருக்கிறோம், எது கட்டாயமோ அதை கொடுக்கல. உலக கல்வி இருக்கின்றது, மார்க்க கல்வி இல்லை. அப்ப இந்த ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். இது எங்களுக்கு ஒரு படிப்பின, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேணும், எங்களுடைய மனைவிக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேணும், மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை மனைவிக்கு வந்து நாம் செய்து கொடுக்க வேண்டும். இது எங்களுக்கு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்ப இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்தால், நாம் பின்பற்றினால்தான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சமூகம் ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக மாறும். எனவே அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த நல்ல ஒரு சமூகமாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி வரல வேண்டும். எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.